3.3ல ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இந்த முப்படி சமன்பாட்டுடைய ரெண்டு மூலங்களின் கூடுதல் வந்து பூஜ்ஜியம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ மூன்று அந்த அதனுடைய மூன்று மூலங்கள் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ ரெண்டு மூலங்களை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஆல்ஃபா கமா மைனஸ் ஆல்ஃபா, மற்றொரு மூலத்தை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் பீட்டான்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ரெண்டு மூலங்களை வந்து கூட்டினா என்ன பூஜ்ஜியம் வருது. அப்போது ஒரு மூலம் வந்து ஆல்ஃபாவாக இருந்தால் மற்றொரு மூலம் வந்து அதனுடைய கூட்டல் தலைகீழாக இருக்கும். அதாவது ஆல்ஃபானா மற்றொரு மூலம் வந்து மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்கும். இப்போ என்னுடைய கூடுதல் என்ன வரும், மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் வந்து மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் கியூபின் கீழ் வந்து ரெண்டு. அப்போ ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று, மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் ஒன்று டிவைட் பை டூ, அப்போ பீட்டா வேல்யூ வந்து 1/2. அடுத்த மூலங்களின் பெருக்கல் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மாறிலி உறுப்பு வந்து 9 டிவைட் பை எக்ஸ் கியூபின் கீழ் வந்து 2 இருக்குது. இப்போ பீட்டா வேல்யூ வந்து 1/2. ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபான்னு வந்து மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஈக்குவல் டு மைனஸ் 9/2. இந்த ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 வந்துடும். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. அப்போ மூலங்கள் என்ன வரும் அப்படின்னா ஆல்ஃபா காமா மைனஸ் ஆல்ஃபா காமா பீட்டா. இப்போ ஆல்ஃபாவுக்கு ரெண்டு வேல்யூ வந்திருக்கு, ப்ளஸ் 3 மைனஸ் 3. இப்போ நீங்கள் ப்ளஸ் 3 எடுத்துக்கிட்டாலும் மைனஸ் 3 எடுத்துக்கிட்டாலும் நமக்கு மூலங்கள் வந்து சேமாக தான் வரப்போகுது. அப்போ நம்ம ப்ளஸ் 3 எடுத்துக்கிட்டால் 3 கமா மைனஸ் ஆல்ஃபா வந்து மைனஸ் 3 கமா பீட்டா வேல்யூ வந்து 1/2. இதுதான் வந்து அந்த சமன்பாட்டுடைய மூன்று மூலங்கள்.